இன்றைய வாலிபர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்கள் மற்றும் என்னென்ன காரியங்களில் வாலிபர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் போன்ற பல்வேறு வகையான கேள்விகளுக்கு சாம் ஷாரன் அவர்களின் பதில்கள் அடங்கிய டிவிடி என் ஆர்வம். இதில் டிவி பார்ப்பது சரியா தவறா, மாடர்ன் ட்ரெஸ் அணியலாமா, அழகை ரசிக்கலாமா போன்ற பல்வேறு வகையான சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு சாம் ஷாரன் பதிலளித்துள்ளனர். இன்றே பெற்றுக் கொள்ளுங்கள் சாம் ஷாரன் அவர்களின் என் ஆர்வம் டிவிடி. நன்கொடை ₹30 மட்டுமே. இவற்றை பெற்றுக்கொள்ள இயேசு அழிக்கிறார் ஜபகோபுரம் எண் 72 ராஜாஜி சாலை சென்னை 1 என்ற முகவரியிலும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் www.jesuscalls.org என்ற இணையதளத்தின் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம். திருச்சி பிரார்த்தனை திருவிழாவில் இன்றி ஆண்டவருடைய வார்த்தையை வழங்கி நமக்காக ஜெபம் பண்ணும்படியாக என் அருமை மனைவி நம் அனைவருக்கும் அற்புதங்களை கொண்டு வரும்படியாக கர்த்தர் உபயோகிக்கும் பாத்திரம் சகோதரி இவாஞ்சலின் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான ஒரு வேத வசனம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 2:14 வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த வசனத்தின்படியே கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். கிறிஸ்துவுக்குள் அநேக ஆசீர்வாதங்கள் அடங்கியிருக்கிறது. பொக்கிஷம் எல்லாம் அவருக்குள் தான் இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நாம் ஜெயத்தை பெறப்போகிறோம். 1 கொரிந்தியர் 15:57 பாருங்கள், வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். பெரியமானவர்களே, அவர் மூலமாக இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, ரோமர் 11:36 வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இயேசு கிறிஸ்துவால் அவருக்காகவே எல்லாம் சகலமும் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவால் தான் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்குள் தான் அத்தனை ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. பெரியமானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, நாம் அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் கேட்கும் பொழுது அத்தனையும் பெற்றுக்கொள்கிறோம். அதைத்தான் இயேசுவானவர் யோவான் 15:7 சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார். நாம் கேட்டு பெற்றுக்கொள்வதல்ல, நாம் அவருக்குள் இருக்கும் பொழுது, அவருக்குள் வாசமாக இருக்கும் பொழுது, அவர் நம்மை அவர் தங்கியிருக்கிற ஆலயமாக வைத்து கொள்ளும் பொழுது நாம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் அவர் நமக்கு செய்கிறார். நாம் பெற்றுக்கொள்வதல்ல, அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நாம் எப்பொழுதும் எப்பொழுதும் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாகவே இருக்கிறோம். நீதிமொழிகள் 10:24 வேதம் அதைத்தான் சொல்கிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று. இன்றைக்கு நீங்கள் எதையெல்லாம் விரும்பி ஆண்டவரிடத்திலே கேட்கிறீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை உண்டு? ஹல்லேலூயா! என்ன கேட்டாலும் சரி, அத்தனை ஆசீர்வாதம் அவருக்குள்ளே தானே இருக்குது. இன்றைக்கி ஆண்டவர் அதையெல்லாம் நமக்கு கொடுக்க போகிறார். எனக்கு அருமையானவர்களே, அப்படி தான் ஒரு சிறு பையன், குட்டி பையன், கிறிஸ்மஸ் தினத்தன்று அவனுக்கு ஏதாவது ஒரு பரிசு வேண்டும் என்று ஆசையாக இருந்தது. ஆகினாலே அவனுக்கு யார் இடத்துலையும் கேட்க பிரியமில்லை. ஆகினாலே அவன் சொன்னான், நான் ஏசாமிட்ட ஒரு லெட்ரு எழுத போகிறேன், அவர் எனக்கு எல்லாத்தையும் தருவார் என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதினான்.
சாமி, நான் 6 மாசமா நல்ல பிள்ளையா இருக்கிறேன், ஆகினால எனக்கு எப்படியாவது ஒரு பரிசு தாரோ சாமி என்று அவன் கேட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதெல்லாம் அழிச்சிட்டு, ஆண்டவரே, நான் 3 மாசம் நல்ல பிள்ளையா இருந்திருக்கிறேன், எனக்கு ஒரு பரிசு தாரும் சாமின்னு எழுதலாம். அதுக்கப்புறம் என்ன நினச்சானோ தெரியல, அதையும் அழிச்சிட்டு, சாமி, நான் 2 வாரம் நல்ல பிள்ளையா இருந்திருக்கிறேன், எனக்கு ஒரு பரிசு தருவீரா என்று எழுதினான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அவன் பக்கத்தில் ஒரு குடில் அழகாக செய்யப்பட்டிருந்தது. அதில் அவங்க அம்மா அப்பாவும் ஏசாமியை இன்னும் அவங்க அம்மா அப்பாவை மெய்ப்பொருள்களை ஆடு மாடுகளெல்லாம் சிலைகளெல்லாம் வைத்து ஒரு அழகு குடில் செய்திருந்தாங்க. இந்த குட்டி பையன் அதை பார்த்த உடனே ஓடி போனான். போய் அந்த குடிலில் இருக்கிற இயேசுவானுடைய அம்மா மரியாளுடைய உருவத்தை எடுத்து கொண்டு வந்தான். டேபிளில் போய் உட்காந்து எழுத ஆரம்பித்தான். திரும்பவும், ஏசு சாமி, உமக்கு உங்களுடைய அம்மாவை பார்க்க ஆசையாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு பரிசு தருவீரா என்று எழுதினான். எனக்கு அருமையானவர்களே, அப்படித்தான் நாமும் கூட சில வேளைகளை பிடிவாதமாக கேட்க தெரியாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரிடத்தில். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நான் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்து இருக்கும் பொழுது அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். நாம் கேட்கும் பொழுது உடனே அவர் நமக்கு கொடுக்கிறார். சிலர் கேட்பாங்க, ஆண்டவரே, எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும்னு ஆசையாக இருக்குது, நீர் ஆண் பிள்ளை எனக்கு கொடுத்த நான் மொட்டை போட்டுக்கிறேன் என்றெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கு அருமையானவர்களே, நாம் அப்படி இல்லாதபடிக்கு நாம் ஆண்டவருக்குள் உண்மையாக நிலைத்திருக்கும் பொழுது நாம் மனதில் விரும்புகிற காரியத்தை கூட ஆண்டவர் கொடுக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நீ பேசும் பொழுதே நான் அதை கேட்பேன் என்று சொல்லுகிறார் அல்லவா? நாம் கேட்கிற அத்தனையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். கொலோசியர் 1:27 அதைத்தான் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவரை நமக்குள்ளாக வைத்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் அத்தனை பொக்கிஷத்தையும் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் ஆண்டவரத்தில் கேட்போம், ஆண்டவரே, எனக்கு இந்த உலகத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று நான் கேட்க போவதில்லை, நீர் எனக்குள் வாரும் சுவாமி, நீர் எனக்குள் வந்து மகிமையாக தங்கிறோம்ப்பா, நீர் எனக்கு இருந்தால் போதும், எனக்குள் வந்து தங்கியிருந்தால் போதும், அத்தனை ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்வேனே என்று ஆண்டவரத்தில் கேட்போம். பிரியமானவர்களே, அப்படி ஆண்டவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள் வரும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறது? நீதிமொழிகள் 28:1 வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவானவர் நமக்குள் வரும் பொழுது நாம் அப்படித்தான் மாறிவிடுகிறோம், சிங்கத்தை போல மாறிவிடுகிறோம். ஆனால் துன்மார்க்கரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கரோ ஒருவரும் தொடராது இருந்தாலும் அவர்கள் ஓடி போய் விடுகிறார். ஒரே பயம், யாரை பார்த்தாலும் பயம், அவங்க பின்னால் யாரும் துரத்தாமல் இருந்தால் கூட அவங்க ஓடி போயிடுறாங்களாம். ஆனால் நீதிமான்கள் எப்படி இருக்கிறார்கள்? சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார். கிறிஸ்துவானவர் நமக்குள் வரும் பொழுது ஆண்டவர் நம்மை அப்படித்தான் மாற்றி விடுகிறார். இன்னும் அப்போஸ்தலர் 17:28 பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, அவருக்குள் தான் நாம் பிழைக்கிறோமா, அவருக்குள் தான் நாம் அசைகிறோம், அவருக்குள்ளாக தான் நாம் எப்பொழுதும் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் அவரிடத்தில் கேட்க போவது இந்த ஒரு காரியம்தான், ஆண்டவரே, நான் உமக்குள்ளாக தான் வாழ வேண்டும், உமக்குள்ளாக நான் இருக்க வேண்டும், பிழைக்க வேண்டும், எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். பிரியமானவர்களே, நாம் அவருக்குள்ளாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறது? ரோமர் 8:10 வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்திற்கு செத்ததாக இருக்கிறது என்று சொல்லுகிறது. கிறிஸ்து நமக்குள்ளே வாழும் பொழுது நம்முடைய சரீரம் எப்படி மாறிவிடுகிறதாம்? பாவத்திற்கு செத்து போனதாக மாறிவிடுகிறது. நாம் பாவமே செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக ஆண்டவர் மாற்றி விடுகிறார். நம்முடைய ஆவியானது நீதியின் நிமித்தமாக ஜீவனுள்ளதாக மாறிவிடுகிறது.
வேதம் சொல்லுகிறது மாம்சமானது பலவீனம் உள்ளது, ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அப்படியே உங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் இன்பமாக ஒவ்வொரு நேரத்தையும் செலவிட போகிறோம். அதைத்தான் நம் வேதத்திலே பார்க்கிறோம். சங்கீதம் 16:11 கர்த்தருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு, அவருடைய வலது பாசத்திலே நித்திய பேரின்பம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அப்படியே இந்த இன்பத்தினாலே, இந்த சந்தோஷத்தினாலே, பரிபூர்ண சந்தோஷத்தினாலே நம்மை நிரப்புவாராக. இந்த புது வருஷத்திலே அதைத்தான் நீங்கள் ஒவ்வொருவரும் பார்க்க போகிறீர்கள். அதுபோல அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு குடும்பத்தினரை நான் இங்கு அழைக்க போகிறேன். சகோதரி பாண்டிமா தேவி இங்கு வரும்படி நான் அழைக்கிறேன். வாங்கம்மா. உங்கள் குடும்பமாக வந்திருக்காங்க. ஆண்டவரத்தில் பெற்றுக்கொண்ட நன்மையை அவங்களே சொல்லுவாங்க, நம்ம கேட்போமா? சொல்லுங்கம்மா. என் பேர் பாண்டிமா தேவி, நான் திருச்சியில் தான் இருக்கேன். என் கணவர் வந்து 10 வருஷமாக குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தார். எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், அழுதேன், சீமணி ஊற்றி கூட கொளுத்திக்கலான்னு கூட நினச்சிக்கிட்டேன். அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. சாப்பிட மாட்டேன், நைட்லாம் அழுதுகிட்டு இருப்பேன். எங்கள் குடும்பத்துலேயும் சொன்னேன், எல்லாம் சமாதானப்படுத்தினாங்க. அப்பையும் அவர் திருந்தவே இல்லை. அப்புறம் எங்கள் அண்ணி தான் மதுரையில் உள்ள ஜீசஸ் கல்ல கூப்பிட்டு போய் எனக்கு குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் சேர்த்தாங்க. அப்புறம் நான் மாநகரத்தில் குடும்ப ஆசீர்வாத திட்டம் பிரார்த்தனை திருவிழா நடந்துச்சு. அங்கே போனேன். நானும் என் பிள்ளைங்க, எங்கள் அம்மா அண்ணி எல்லாமே வந்திருந்தாங்க. மதுரையிலேருந்து எங்கள் அக்கா வீட்டில் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ வந்து நீங்கள் சிஸ்டர் ஜெபம் பண்ணீங்க, ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் நான் கூட்டிகிட்டு போகலை. எனக்கு ஒரே வருத்தமாக இருந்துச்சு, அவர் வரவே இல்லை, வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நீங்கள் சொன்னீங்க ஜெபம் எனக்காகவே பண்ண மாதிரியே இருந்துச்சு அந்த ஜெபம். எல்லா குடியின் நாவிகளும் ஒழிவதாக ஒழிவதாக ஒழிவதாக. ஹல்லேலூயா. அவர்கள் எங்கிருந்தாலும் சரி, குட்டி பிசாசுகளை நான் துரத்துகிறேன், அடியோடு துரத்துகிறேன். போ பிசாசு, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்திலையும் சந்தோஷம் சந்தோஷம் சமாதானம் இறங்குவதாக இறங்குவதாக இறங்குவதாக. எல்லா குடிக்கிற பிசாசுகளும் இன்றோடு ஒழிந்தது. இன்றைக்கு என் கணவரை ஆண்டவர் தொட்டு விடுதலையாக்கி இருக்கிறார் என்று சொல்லுங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் பாக்கியவதிகள், நீங்கள் பாக்கியவதிகள். உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கதான் ஆண்டவர் இங்கு இருக்கிறார். தைரியமாக வீட்டுக்கு போங்கள், தைரியமாக உங்கள் இடங்களுக்கு புறப்பட்டு போங்கள். ஆண்டவர் உங்கள் கணவராய் பிள்ளைகளை மாற்றி இருக்கிறார். இப்பொழுது நம்பங்கள். எனக்கே இந்த ஜெபம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இருந்த ட்ரெயின்ல வரும்போது நான் போய் அவரை பார்க்கணும் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருந்துச்சு. வரும்போது எங்க அக்கா பிள்ளைங்களும் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் அவங்கள்ட்ட ஒன்று சொல்ல, நான் வீட்டுக்கு தான் போகணும்னு என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. சரின்ட்டு வீட்டுக்கு போனால் கதை இவர் தான் திறந்தார். அப்படியே மனசுக்குள்ள ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. என்னோட அபிஷேகம் ஒரு இறங்கிருச்சுன்ட்டு நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்பட்டுச்சு. திரும்பி இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காரு. அதுக்கிடையில் என்னோட சின்னவன் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டான். ஆஸ்பத்திரியில் ரொம்ப சீரியஸு, இவன் குலைக்க மாட்டான்னு கையெழுத்துலாம் வாங்கிட்டாங்க. சிஸ்டர், நீங்கள் உங்கள் கணவருக்காக எதுக்காக ஜெபம் பண்ணீங்க? குடி பழக்கத்தை மாத்தணும்ட்டு. அதுக்கப்புறம் அவர் சுகம்லாம் மாறணும், திருப்பி குடிக்க ஆரம்பிச்சிருவாரோன்ற பயம் மனசுக்குள்ள இருந்துச்சு. அவனை பார்ப்பனா இல்லை இவரு மாறிவாரோன்ட்டு ஒரே பயம். ஆனா அவர் திருந்திட்டாரு. ஆஸ்பத்திரிக்கு டெய்லி வந்து பாப்பார், சொல்லுவேன் குடிக்காதீங்கன்னு. அதே போய் நல்லாம நடந்துகிட்டாரு. அது ஒரு அற்புதம் எனக்கு கிடைச்சிச்சு. அவன் சீரியஸா இருக்கும், ரொம்ப அழுதுகிட்டு ஜீசஸ் கருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இவன் கண்ணு முழிக்க மாட்டான், கையெழுத்துலாம் எங்கள்கிட்ட வாங்கிட்டான். அப்புறம் எல்லாம் சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, பிரகாஷ் கண்ணு முழிக்கணும், அப்பா போசா அத்தானே நீ சொல்லிட்டே இருந்தாங்க. நானும் சொல்லிட்டே இருந்தேன். 2 நாள் ஆச்சு. ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு வானத்துலேருந்து அப்படியே ஸ்டாரா ஏசப்பா கையிலேருந்து அப்படி உழுகிற மாதிரி. ஆனால் முழிச்சு தான் இருக்கேன் நான், என் கண்ணுக்கே தெரியுது அவன் மேலே எல்லா இதுவும் உழுகுது ஏசப்பாட்ட இருந்து. அப்புறம் அடுத்த நாள் கடையில் கண் முழிச்சிட்டான். அவ அதை நினச்சி சாட்சி. ஆனால் இவர் குடித்த போது நான் வானகரத்தில் வந்து நான் சாட்சி சொல்லணும்னு நினைச்சு வேண்டிட்டு வந்தேன். ஆனால் என்னால் போக முடியல. இப்போ எங்கள் ஊர்லேயே எனக்கு இந்த சாட்சி கிடைச்சிருக்கு. ரொம்ப கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றியப்பா. ஆண்டவரே, இந்த குடும்பத்திற்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன், இந்த நேரத்திலே நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா. அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறே சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் ஜெயத்தை கொடுக்கும்படியாக இந்த நேரத்தில் இருக்கிறீரப்பா.
ஆண்டவரே, கணவரை தொட்டு மகனை தொட்டு நீர் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தீர் சுவாமி. இப்படி பழக்கத்தை உடனே விடும்படியாக செய்திருக்கிறீரப்பா, உமக்கு நன்றி சுவாமி, நன்றி அப்பா. அதுபோல குடியினாலே தவிக்கிற ஒவ்வொரு கணவர் மாறையும் இப்பொழுது நீர் மாற்றுவீராக. மனைவிமார் கண்ணீரோடு இங்கு வந்திருக்கலாம் சுவாமி, ஆண்டவரே அவர்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன் அப்பா. குடி, சிகரெட் இன்னும் பொல்லாத இச்சை பழக்கங்களிலே மீண்டு கொள்ள முடியாமல் தவிக்கிற ஒவ்வொரு கணவர்மாருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நேரத்தில் எப்படி வல்லமை அவர்கள் மீதும் இறங்குவதாக இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் மீதும் இறங்கட்டும் சுவாமி, இறங்கட்டும். ஆண்டவரே, கணவர் மனைவி இன்பமாக வாழும்படியாக, பாவ பழக்கத்திலிருந்து விடுபடும்படியாக அப்படியே பிரசன்னம் அவர்களை இப்பொழுது நிரப்புவதாக விடுதலையை கொடுப்பதாக. இந்த பொல்லாத பாவ பழக்கங்களிலிருந்து அவர்களை விடுவிப்பீராக. அவர்கள் கண்ணீர் சந்தோஷமாக மாறட்டும் சுவாமி, மாறட்டும்ப்பா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக நீர் இருக்கிறீரே, இப்பொழுது அவர்கள் இருதயத்திற்குள் இறங்குவீராக. பாவ பழக்கங்களிலிருந்து அவர்கள் விடுபடும்படியாக இப்படி பரிசுத்தாவியின் மழை அவர்கள் மீது இறங்குவதாக. விடுதலை இப்பொழுதே அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும், இதே நேரத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. அவர்கள் விடுதலையோடு வாழட்டும். பொல்லாத குடி பிசாசை நான் துரத்துகிறேன், பாவ பிசாசை துரத்துகிறேன். அவர்கள் உம்முடைய ஆவியினால் நிரம்பி இருக்கட்டும் சுவாமி. இயேசுவை இருதயத்திலே பெற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, 2 கொரிந்தியர் 5:17 நாம் அதைத்தான் பார்க்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக மாறிவிடுகிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகிறது, எல்லாம் புதிதாகிறது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இப்பொழுதும் சந்தோஷமாக ஒரு பாட்டு பாடுவோமா? எப்போதுமே இன்ப வாழ்வே இயேசையர் என்னோடு இருப்பதாலே என்று. இந்த அருமையான பாடலை என் கணவர் அழகாக பாடுவார்கள். எனக்கு பாட்டு பாட அவ்வளோ வராது, ஆகையினாலே அவரிடத்துலே பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் பாடும் பொழுது நாம் சந்தோஷமாக கைத்தட்டி பாடுவோமா? எப்போதுமே இன்ப வாழ்வு. எப்போதுமே 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 இன்ப வாழ்வே இசையர் என்னோடு இருப்பதாலே, இசையர் என்னோடு இருப்பதாலே. எப்போருளும் குப்பை போன்றனவே மாந்தர் எல்லாரும் ஓர் நாளில் தூசிதானே, என் அருமை நீசர் வீசுநாதரேன எல்லாம் அவர் பின்னி இது குறை, என் அருமை நீசர் வீசுநாதரேன எல்லாம் அவர் பின்னி பார்க்கிறோம் அல்லவா? எப்பொருளும் குப்பை போன்றதுவே, எல்லாரும் ஒரு நாளில் தூசிதானே, என் அருமை நேசர் இயேசுநாதர் எனக்கு எல்லாம் அவர் பின்னே ஏது குறை. இயேசாமி நம்மளோடு இருக்கும்போது நமக்கு வேற என்ன குறை வரப்போகுது? அவர் தான் நமக்கு இன்பமான வாழ்க்கையை கொடுக்கிறவர். எப்பொழுதும் இன்பமான வாழ்க்கையை கொடுக்கிற அந்த இயேசுவை நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு பெற்றுக்கொண்டு தான் போகப் போகிறீர்கள். நான் ஒவ்வொருவருக்காகவும் இன்னைக்கு ஜெபித்து வந்திருக்கிறேன். அத்தனை பேரும் இயேசுவாமியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இன்பமான வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். அந்த சந்தோஷத்தை, பரிபூர்ண சந்தோஷத்தை
அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபித்து வந்திருக்கிறேன். அத்தனை பேர் மீதும் இன்றைக்கு ஆண்டவர் அளவில்லாத அபிஷேகத்தை இன்றைக்கு ஊற்றப் போகிறார். நாம் சந்தோஷமாக இருப்போம் பிரியமானவர்களே. எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் வேண்டும்? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு காட்டுங்கள். ஆண்டவரே, எனக்கு இந்த சந்தோஷத்தை தாரும், என்னை நிரப்பும், தலையிலிருந்து கால் வரைக்கும் நனையும்படியாக என்னை நிரப்பும். அந்த ஆவின் மழையை எங்கள் மீது ஊற்றும் என்று இன்றைக்கு கேட்போம் பிரியமானவர்களே. கண்களை மூடி நாம் எழுந்து நிற்க முடியுமானால் எழுந்து நின்று ஆண்டவரத்தில் கேட்போமா? நன்றி அப்பா, நன்றி சுவாமி. நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக நீர் இந்த இடத்திலே நீர் இருக்கிறீர் சுவாமி. நீர் எங்களுக்குள்ளாக இருந்து வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறீரப்பா. இந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கும்படியாக, நாங்கள் வாசனை வீசுகிற மலர்களாக மலரும்படியாக எங்களுக்குள் இறங்குவீராக. சுகந்த வாசனையை கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றோப்பா. இந்த பிள்ளைகளை மாற்றோ சுவாமி. இந்த நேரத்திலையும் கண்ணீர் வடித்து கொண்டு என் மலரெல்லாம் வாடி போயிருக்கிறது, என் சரீரம் எல்லாம் நாடி கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையெல்லாம் நாற்றம் எடுத்து கொண்டிருக்கிறது என்று வந்திருக்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மலரும்படியாக இப்பொழுது அவர்கள் மீது இறங்கும் சுவாமி. இறங்கும் அப்பா, இறங்கும் சுவாமி. நான் உன்னை திக்கற்றவனாக விடமாட்டேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, இப்பொழுது இறங்கும்படியாக ஒவ்வொருவர் மீதும் ஆவின் மழையை ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. ஆண்டவரே, ஏற்ற துணை அவர்களுக்கு தருவீராக. எத்தனை வாலிப பிள்ளைகள் வந்து கதறுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கு இறங்கும் சுவாமி, இறங்கும் அப்பா. ஏற்ற துணை அவர்களுக்கு தாரும் சுவாமி, புது வாழ்வை அவர்களுக்கு தாரும் அப்பா. ஆண்டவரே, அதே போல சரீர வியாதிகளினால் அவதிப்படுகிற ஒவ்வொருவர் மீதும் இப்படி ஆவியின் அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். இப்பொழுது, இப்பொழுது இறங்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும், விடுதலையாக்கும். கேன்சர் நோயிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தாரும் அப்பா. பிளட் கேன்சராக இருந்தாலும் சரி, டியூமராக இருந்தாலும் சரி, லங் கேன்சராக இருந்தாலும், என்ன விதமான கேன்சராக இருந்தாலும் அது இப்பொழுது சுகமாகட்டும், இப்பொழுது சுகமாகட்டும் சுவாமி. அவர்களை விடுவியோப்பா. இந்த கீமோதெரப்பிலாம் வேண்டாம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு லிவரையும் இப்பொழுது தொட்டு சுகமாக்கும் அப்பா. ஒவ்வொரு கிட்னியும் வேலை செய்யட்டும், சரியாக வேலை செய்யட்டும். எல்லா கற்களும் கரைந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது தொடும் அப்பா. ஒவ்வொரு கேல் பிளாடரையும் தொடும் சுவாமி. கட்டிகள் கரையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இரகசிய பாகங்களில் இருக்கிற ஒவ்வொரு வியாதியும் சுகமாகட்டும்ப்பா. அவர்கள் யார் இடத்துல போவார்கள் சுவாமி? நீர் அவர்களை தொட்டு இப்பொழுது சுகமாக்கும் அப்பா, சுகமாக்கும் சுவாமி. காதுகள் திறக்கட்டும்ப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு கழுத்தில் இருக்கிற வலிகளும் நீங்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, சுகர் வியாதிகள் ஒவ்வொன்றும் நீங்கி போகட்டும், சுகமாகட்டும்ப்பா, சுகமாகட்டும் சுவாமி. ஒவ்வொரு எலும்புகளையும் தொட்டு சுகமாக்கும். ஒவ்வொரு வலியும் இப்பொழுது முறையட்டும் இயேசுவின் நாமத்தினால். எடுத்து போடுவோப்பா, எடுத்து போடும். ஆவியின் பலன் அவர்கள் மீது இறங்கட்டும், இறங்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து நீர் கிரியை செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீர் அவர்களுக்கு வெற்றியே கொடுக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா, கடன் பிரச்சனையெல்லாம் அவர்களை விட்டு எடுத்து போடும் சுவாமி. அவர்கள் வாழ்ந்திருக்கட்டும்ப்பா, வாழ்ந்திருக்கட்டும் சுவாமி. நஷ்டமெல்லாம் லாபமாக மாறட்டும், ஜெயத்தை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேர்வு எழுத தயாராகி கொண்டிருக்கும் மாணவ மாணவியர்களே, தேர்வை குறித்த பயம், சரீர பலவீனம், ஞாபக மறதி, கவனமின்மை, இவற்றில் சிக்கி தவிக்கிறீர்களா? உங்களின் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை பெற்று நீங்கள் தைரியமாய் தேர்வை சந்திக்க, படிக்கிறேன், இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறேன், அங்கிள் கிட்ட பேர் பண்றதுக்காக வந்திருக்கேன். இந்த மீட்டிங்க்கு வந்தா எங்க லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்பி வந்திருக்கோம். நம்பிக்கை இருக்கு, நாங்க 10th நிறைய மார்க் வாங்குவோம்ட்டு. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு. 10th வந்திருந்தேன், அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜாயின் பண்ணிட்டு போனேன்.
படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட், கடவுளோட ஆசீர்வாதம். நல்லா படிக்காத வந்தான், ஆனால் இங்கே வந்துட்டுக்கப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் கடவுளோட ஆசீர்வாதத்தால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். இப்போ வந்து 12th படிக்கிறான், இப்பயும் கண்டிப்பாக கடவுள் எனக்கு உதவி பண்ணுவார் சொல்லி வந்திருக்கிற ஜபத்துக்கு. வரும் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு சென்னை சேத்துப்பட்டு ஹாரிங்டன் சாலையில் உள்ள சென்னை கிறிஸ்தவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் பிரார்த்தனை எடுக்கும் சிறப்பு மாணவர் பிரார்த்தனை கூட்டம் 2012. இக்கூட்டத்தில் சிறப்பு துதி ஆராதனை, வெற்றி பெற்றவர்களின் மெய்சிலிருக்கும் சாட்சிகள், 10th பப்ளிக்ல மேக்ஸ்ல 100, சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் இங்கிலீஷ்ல 99 99 99 99 96 93 93 marks. ஸ்டேட் லெவல்ல என்ன ரேங்க்? ஸ்டேட் லெவல் 3rd ரேங்க். இவர்களை போன்று நீங்களும் சாதனையாளராக மாற வேண்டுமா? வரும் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு சென்னை சேத்துப்பட்டு ஹாரிங்டன் சாலையில் உள்ள சென்னை கிறிஸ்தவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் பிரார்த்தனை எடுக்கும் சிறப்பு மாணவர் பிரார்த்தனை கூட்டம் 2012. மறந்து விடாதீர்கள், வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு டாக்டர் பால் தினகரன் அவர்கள் பிரார்த்தனை எடுக்கும் சிறப்பு மாணவர் பிரார்த்தனை கூட்டம் 2012. மாணவ செல்வங்களே, திரண்டு வாருங்கள், நீங்களும் நாளைய சாதனையாளராக மாறலாம். 2012 இறைவன் இயேசு நம்மை குறித்தும் உலகத்தை குறித்தும் வைத்துள்ள திட்டங்கள் என்ன? 2012 is going to be a year of God's glory. 2012க்காக தேவன் தரும் ஆசீர்வாதங்கள் என்ன? இவற்றை குறித்து டாக்டர் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய தீர்க்க தரிசன இறை வார்த்தைகள் அடங்கிய டிவிடி God's Plan 2012. இந்த டிவிடி நன்கொடை ₹30 மட்டுமே. இவற்றை பெற்றுக்கொள்ள இயேசு அழிக்கிறார் ஜபகோபுரம், எண் 72 ராஜாஜி சாலை, சென்னை 1 என்ற முகவரியிலும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் www.jesuscalls.org என்ற இணையதளத்தின் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். அருமை ரோஷினி எஸ்தர் தூத்துக்குடியிலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறாய். இன்று உனக்கு 15வது பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே ரோஷினி. காட் பிளஸ் யூ. ஏசாய 62:2 படி ஜாதிகள் உன் நீதியும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஏசப்பா பிள்ளைக்கு நிச்சயமாகவே கனத்தை தரும்படி 10th ஸ்டாண்டர்டிலே அருமையான மார்க்கை தாரும். ராஜாக்களுக்கு முன்பதாக நின்று அவர்கள் அவள் பெயரை சொல்லி அவளை கனம் பண்ணும்படி செய்யும் அப்பா, செய்யும் அப்பா, செய்யும் பிள்ளை, கனம் பண்ணும். ஆசீர்வதிய சுவாமி, ஆவி நிறைவை தார சுவாமி. அதே போல ரித்தின் ஜேக்கபை ஆசீர்வதியும் ஞானத்தை தாரும். அன்றுவனே எங்கள் சகோதரர் ஆண்டனி ராஜனுக்கு பெர்மனன்ட் ஜாபை தார சாமி, தார ராஜா. என் சகோதரி மேரி விஜில் அவர்களுக்கு குடும்பத்திலே சமாதானத்தை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும். அதே போல சுவாமி அன்றுவனே அம்மா மிஸ்ஸஸ் நேசம் ராஜா அவர்களை எழுப்ப சுவாமி, சுகமாக்கும், நடக்க வையும் அப்பா. மிஸ்டர் சுதாகர் கால்வின் அவர்களுக்கு வேலையை தாரும் அப்பா, வீட்டை தாரும் சுவாமி, கனம் பண்ணும் சுவாமி, குடும்பத்தை ஆசீர்வதியும். மிஸ்டர் அருள்ராஜ் ஐயா அவர்களுக்கு ஜாயின்ட் பெயின்ஸை எடுத்து போடும் அம்மா. மிஸ்ஸஸ் தெரசம் அவர்களுடைய வெள்ளை தழும்புகளையெல்லாம் மறைய செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை கொடுக்கிறேன், அதை அனுபவிக்கும்படி கட்டளையிடுகிறேன். ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட நேயர்களே, உங்களது கருத்துக்கள், இந்நிகழ்ச்சியின் மூலம் இறைவன் உங்களுக்கு செய்த அற்புதங்கள், உங்கள் பிரார்த்தனை தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண், பங்காளர் எண்ணோடு சேர்த்து எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள்.
உங்களுக்காக பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் ஊழியத்தின் நிமித்தம் உலகில் எங்கிருந்தாலும் உங்கள் கடிதங்களை நேரடியாகவோ அல்லது இன்டர்நெட் மூலமாகவோ பெற்றுக்கொண்டு உங்களுக்காக இறைவன் இயேசுவிடம் பாரத்தோடு மன்றாடி அவர் தரும் பதிலை உங்களுக்கு எழுதி அனுப்புவார்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரம், எண் 72, ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1. மட்டுமல்ல, இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் புதிய வெளியீடுகளாகிய டிவிடிகள், புத்தகங்கள் மற்றும் ஆடியோ சீடிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்கள் செல்போனில் PRD என்று டைப் செய்து 909-409-9977 என்ற தொலைபேசி எண்ணுக்கு உங்கள் பெயரோடு சேர்த்து SMS அனுப்புங்கள். எங்களது வெளியீடு உங்களை வந்தடையும்.